Hi friends, welcome to the Ask Tutorial. In this video, we will talk about paramedical counselling. What are the procedures? தியாஸ் டியூட்டோரியலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அண்ட் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ இது அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து அப்ளிகேஷன் தான். அப்ளிகேஷன் ஃபில் பண்ணுறது ஓவர் ஆகிடுச்சு, டைம் லிமிட். ஃபஸ்ட்டு 10th சொல்லியிருந்தாங்க, அதுக்கப்புறம் 13th வரை எக்ஸ்டெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அப்ளிகேஷன் ஃபில் பண்ணுறது ரொம்ப மெயினான ப்ராசஸ். நீங்கள் எல்லாருமே கரெக்டாக ஃபில் பண்ணியிருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். ஸோ இந்த அப்ளிகேஷன் ப்ராசஸ் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு 20 to 25 days அப்புறமா உங்களுக்கு ஏஆர் நம்பர் வர, அதாவது அப்ளிகேஷன் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர், ஏஆர் நம்பர்னால் இது வந்து 20 days அப்புறமா தான் வரும். இந்த ஏஆர் நம்பர் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டானது. உங்களோட மெரிட் லிஸ்ட்டு, கவுன்சிலிங்கோட காலு, எல்லாத்துக்குமே இந்த ஏஆர் நம்பர் கண்டிப்பாக தேவை. அடுத்து வந்து ஏஆர் நம்பருக்கு அப்புறம், ஒரு ஏஆர் நம்பர் வந்ததுக்கப்புறம் 20 days அப்புறமா மறுபடியும் இந்த மெரிட் லிஸ்ட்டு அப்படின்றத ஒன்று அனௌன்ஸ் பண்ணுவாங்க. இந்த மெரிட் லிஸ்ட்டோட ரேங்கிங் படி தான் நம்மளோட கவுன்சிலிங்கோட ரவுண்டில் இருப்போம். அதாவது இப்போ நான் வந்து டாப்பில் இருக்கேன், டாப் ரேங்கிங்கில் இருக்கேன்னா நான் வந்து கவுன்சிலிங்கில் ஃபஸ்ட் ரவுண்டில் வருவேன். ஸோ இந்த மாதிரி மெரிட் லிஸ்ட்டை பேஸ் பண்ணி தான் கவுன்சிலிங் வரும். ஸோ இப்போ கவுன்சிலிங்கில் 2 phase இருக்குது. ஒரு ஃபஸ்ட் ஃபேஸ் வந்து என்னென்னா ரெஜிஸ்ட்ரேஷன் அண்ட் பேமெண்ட். செகண்ட் ஃபேஸ் வந்து சாய்ஸ் ஃபில்லிங் அண்ட் லாக்கிங். ஸோ ஃபஸ்ட் ஃபேஸில் என்னென்னா நம்ம ஃபீஸ் பே பண்ணோம். கவுன்சிலிங்கோட ஃபீ வந்து 250. ஓகேவா? இது ஃபில் பண்ண இதுக்கு நம்மளுக்கு 2 days டைம் தருவாங்க. இதுக்கடுத்து, அதாவது நம்ம பேமெண்ட் பண்ணதுக்கப்புறம் நம்ம சாய்ஸ் ஃபில்லிங், அதாவது எந்த காலேஜ் நம்மளுக்கு தேவை அப்படின்றத நம்ம சூஸ் பண்ணலாம். ஓகே, நம்மளோட விஷ் படி. அப்புறம் சூஸ் பண்ணதுக்கப்புறம் எனக்கு இந்த காலேஜ் தான் அப்படின்ட்டு லாக் பண்ணணும், அதுதான் லாக்கிங். ஸோ இந்த ப்ரொசீஜருக்கும் நம்மளுக்கு 2 days டைம் தருவாங்க. நம்மளோட காலேஜோட சாய்ஸை லாக் பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா நம்ம ஒன்ஸ் டிசைட் பண்ணிட்டா அதுக்கப்புறம் மாற்ற முடியாது. ஸோ வந்து பி கேர்ஃபுல். ஓகே, ஸோ அடுத்து கவுன்சிலிங் ப்ராசஸை வந்து ரவுண்ட்ஸாக பிரிப்பாங்க, அதாவது கேட்டகரிஸாக பிரிப்பாங்க. லாஸ்ட் இயர் வந்து 4 rounds நடந்தது. அண்ட் அதுக்கு முன்னாடி ஜென்ரல் கேட்டகரிக்கு வரதுக்கு முன்னாடி எக்ஸ் சர்வீஸ்மேன் அந்த ஸ்பெஷல் கேட்டகரியெலாம் கவர் பண்ணிட்டு தான் வருவாங்க. ஸோ ஃபைனலாக கவுன்சிலிங்கான டேட் அண்ட் டைம் வந்து அலோகேட் பண்ணுவாங்க. நீங்கள் வந்து அதை கண்டிப்பாக அட்டன் பண்ணணும். நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்கன்னா அதுக்காக யாரும் பொறுப்பேற்றுக்க மாட்டாங்க. அண்ட் வந்து ஸோ நீங்கள் நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாரையும் அந்த அஃபிஷியல் வெப்சைட்டில் வந்து ஃபாலோ பண்ணிகிட்டே வாங்க, ரெகுலராக செக் பண்ணிகிட்டே இருங்க. இது எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ரிசல்ட்ஸ் தான் வந்து ஃபைனல். இது வரதுக்கும் ஒரு 20 days கிட்ட ஆகுங்க. ரிசல்ட்ஸ் வந்ததுக்கப்புறம் நம்மளோட ரெஸ்பெக்டிவ் காலேஜஸில் போய் நம்ம ரிப்போர்ட் பண்ணணும். இவ்வளோதான் நம்மளோட ப்ரொசீஜர்ஸ். அண்ட் வந்து நம்மளோட சர்டிஃபிகேட், ஒரிஜினல் சர்டிஃபிகேட் எல்லாமே வந்து இந்த டைமில் தான் சப்மிட் பண்ணணும். ஸோ இந்த வீடியோ மூலமாக உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு ஐடியா கிடச்சிருக்கோன்னு நான் நம்புகிறேன். அண்ட் உங்களுக்கு ஸ்டில் ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்ததுன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணலாம். அண்ட் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இது வந்து அவங்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம்.